ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார நேசிக்கும் உறவு உன்னை பற்றிய ஞாபகத்தோடு இருக்கிறாரா இல்லையா என்ற எண்ணம் உன் மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அப்படி அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஞாபகங்கள் உன் துணையின் மீது எப்பொழுது பற்றாக இருந்தால் அவரும் உன்னை பற்றிய எண்ணத்தோடு இருக்கிறார் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். ஒன்றை எதை நினைக்கிறோமோ அதுவாகவே வாழ்க்கை ஆகிறது. உன் துணையை பற்றிய எண்ணம் உனக்கு எந்தளவிற்கு ஆழ்மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறதோ, ஒருவருடைய பெயரை நீ வாசிக்கும் பொழுது அதில் உன் நீ நேசிக்கும் உறவினுடைய பெயர் உன் மனதில் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் உன்னை பற்றிய ஞாபகம் எந்தளவிற்கு அவருக்கு இருக்கிறதோ அதே போல அவரை பற்றிய ஞாபகம் உனக்கு இருக்கிறது என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். மனம் ஒன்றை நினைத்து கொண்டு உன்னுடைய சிந்தனை வேறொரு பக்கம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பதை ஏற்படுவதற்கு தாமதம் ஆகும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். எதுவாக இருந்தாலும் மனமும் சிந்தனையும் ஒரே நிலையில் இருந்தால் நீ நினைப்பவர் உன்னை நினைப்பார் என்பதை நீ மனதார அறிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை உனக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மனதார நம்பு. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் தொடர் சோதனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நீ மனதார நம்பு. ஒருவருடைய அன்பு ஒருவர் மீது எந்தளவிற்கு உண்மையாகவும் பற்றாகவும் பாசமாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கே நீ நேசிக்கும் உறவின் எண்ணமும் உன்மீது இருக்கும் என்பதை நீ மனதார நம்பு. ஒருவர் மீது வைக்கும் அன்பு எந்த அளவிற்கு காதலாக மாறி தன்னுடைய உள்ளத்தில் அவருக்கு ஒரு தனி இடம் ஒதுக்குகிறதோ அந்த அளவிற்கே அவருடைய எண்ணமும் உன்மீது இருக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். வாழ்க்கையில் சில நேரங்களில் சண்டையும் சச்சரவும் மன வருத்தமும் வரதான் செய்யும். அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி என்பது கிடைப்பதற்கு தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கும். அவை அனைத்தையும் ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாமல் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று மனம் நினைத்தால் அது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்ற பிரபஞ்ச சக்தியோடு மனதை ஒன்றுபடுத்திவிட்டால் உன்னுடைய மூளையும் உன்னுடைய மனமும் ஒரே நேர்கோட்டில் ஒரே சிந்தனையில் இருந்துவிட்டால் நீ எதை தேடுகிறாயோ அது காந்தம் போல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரும் என்பதனை மனதார உணர்ந்து கொள். ஒன்று கிடைக்க வேண்டும் என்று விதி இருந்தால், கர்மா இருந்தால் அது நிச்சயமாக கிடைத்தே தீரும். அப்படி கிடைக்காத ஒன்றை மனம் என்றைக்கும் தேடாது. எது கிடைக்க வேண்டுமோ அதை மட்டுமே மனம் அசை போட்டுக்கொண்டே இருக்கும். ஒருவருடைய ஞாபகம் ஒருவர் மீது எந்த அளவிற்கு பற்றாக இருக்கிறதோ, அவர் மீது நேர்மறையாக இருக்கிறதோ, அந்த அளவிற்கே வாழ்க்கையில் அவர் மீது நீ நேசிக்கும் உறவு மீது உன்னுடைய அன்பு இருக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். எந்த உறவை நீ ஆழமாக நினைக்கிறாயோ, உன்னுடைய ஆழ்மனதில் நினைக்கிறாயோ, நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி உன்னை பற்றிய ஞாபகத்தில் அவர் மனதை ஏற்படுத்தி அவரை உன் பக்கம் திருப்பி கொண்டு வரும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். உன்னுடைய உறக்கத்தில் உன்னுடைய உயிரான உறவு, நீ நேசிக்கும் உறவு உன்னை தூங்கவிடாமல் அடிக்கடி உன் கனவில் வருகிறார் என்று உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறதென்றால் நிச்சயமாக உன்னை பற்றிய ஞாபகமும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை அனுபவிக்கிறாயோ, எதை தேடுகிறாயோ, எது கிடைக்கும் என்று விரும்புகிறாயோ அது நிச்சயமாக கிடைத்தே தீரும். உன்னுடைய துணை உனக்கு கிடைத்தால் அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று உன் மனம் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த உறவு யாருடைய பிடியில் சிக்கியிருந்தாலும் நிச்சயமாக கட்டவிழ்க்கப்பட்டு உன்னை தேடி வருவார் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். எதை நினைத்தும் கலங்காதே. ஒன்று கிடைக்கவில்லையே என்று நீ நினைக்காமல் அது கிடைக்கும் என்ற மனநிறைவோடு நீ இருந்து கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானவரை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.